வாசிக்கலாம். ரெண்டு நாளாகமங்களின் புத்தகம் 15 அதிகாரம் 2 வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எல்லா ஊற்றுக்கும் உறைவிடத்திற்கும் காரண கர்த்தராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது, பேசுகிற அடியனும் உம்முடையவன், கேட்க போகிற தம்முடைய பிள்ளைகளும் உம்முடையவர்கள். நாங்கள் வாசித்த வார்த்தையில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தி தாரும். சுயம் வெளிப்படாதபடி பரிசுத்தாவியானவர் காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு வேறொரு முகம் உண்டு என்ற தலைப்பில் தேவ வார்த்தையை இன்னைக்கு காலையில் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். பிரசங்கிக்கிற ராஜன் பாஸ்டருக்கு ரெண்டு முகம் உண்டு. நீங்க சந்தோஷத்தோடு வர சொல்ல, ஊழியக்காரனுக்கு எல்லாம் கீழ்ப்படிய சொல்ல உங்கள்கிட்ட சிரிச்சு நிற்பாரு. ஆனால் நீங்கள் தவறு பண்ணும் பொழுது கீழ்ப்படியாமல் போக சொல்ல பாஸ்டருக்கு என்ன வரும்? முகம் வேறுபடும். ஆமே சொல்லுங்க. இந்த காலையில் உங்களை வழி நடத்துகிற போதகருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போக சொல்ல பாஸ்டருடைய முகம் வேறுபட்டது என்றால், அண்ட சராசரத்தை சிருஷ்டித்து இந்த உலகத்தில் உங்களை ரட்சிப்பை தந்து பரிசுத்தத்தை தந்த தேவனுடைய முகமும் என்ன செய்யுமா? வேறுபடும். ஆமென் சொல்லுங்க. இந்த காலையிலே பரிசுத்தாவியானவர் சபையோடு இன்னைக்கு பேச போகிறாரு, கர்த்தருடைய முகம் வேறுபடும். கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு அப்படிதானே. இந்த காலையிலே வாசித்த வசனத்தில் இப்ப மறுபடியும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். 2 15 1-2 சேர்த்து வாசிக்க பாப்போம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே யூதா பென்யமின் கோத்திரங்களில் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். எல்லாரும் பாருங்க, ஒன்னு விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. இந்த காலையிலே பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் நீங்க வேண்டான்னு கர்த்தரை விட்டு விட்டீங்கன்னா அவர் உங்களை விட கொஞ்சம் கூடி ரோசம் உள்ளவர். ஆமே, அவர் உங்களை விட்டு விட்டுருவார்னு நான் சொல்லல, த வேர்ட் ஆஃப் காட், சத்திய வசனம் சொல்லுகிறது. ஒரு காலத்தில் இயேசுதான் தேவன் என்றும் எனக்கு எல்லாம் அவர் தான் என்றும் வாழ்ந்திருந்த என்னையும் உங்களையும் ஒரு காலம் வந்த பொழுது சில நன்மைகள் கிடைக்காத போன நேரத்தில் எனக்கு இவர் வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. இந்த காலையிலே வாசித்த 2 15 அதிகாரம் 2 வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது, அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விடுவீர்களாகில் அவர் உங்களை விட்டு விட்டுருவார். இன்னைக்கு சபையோடு கத்த சொல்லுகிறார், ஒரு காலத்தில் உபவாசம், ஒரு காலத்தில் ஆராதனை, ஒரு காலத்தில் வேதம், ஒரு காலத்தில் ஜபம், ஒரு காலத்தில் பரிசுத்தம், ஒரு காலத்தில் வைராக்கியமாயிருந்த தேவ ஜனமே,
இன்னைக்கு காலையில சபையோடு கேட்கிறார், இன்னைக்கு இதெல்லாம் இல்லாம நீ ஓம் போக்கல, மனம் போன போக்கல போய்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், நீ எனக்கு வேண்டும் என்று உன் பாவத்திலிருந்து, உன் சாபத்திலிருந்து, உன் துக்கத்திலிருந்து, உன் வியாதியிலிருந்து உன்னை விடுவிச்சு நான் சபையின் நடுநிறுத்தினேன். ஆனா நீ என்னை வேண்டாம் என்று சொல்லி போனாய். ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒருவனை எனக்கும் வேண்டாம். இந்த காலையிலே 12 கோத்திரத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை தமக்காக தெரிந்து கொண்டார். இங்கே வாசித்த 2 கோத்திரம் உண்டு, ஒன்று யூத கோத்திரம், மற்றொன்று பென்யமினுடைய கோத்திரம். இன்னைக்கு காலையில கத்த சொல்லுகிறார், நீ என்ன விட்டு விட்டுட்டனா நான் உன்னையும் விட்டு விடுவேன். இன்னைக்கு மனசாட்சியோடு கேளுங்க, ஆண்டவரே நான் உங்களை எங்கெல்லாம் விட்டு விட்டேன்? ஏ பரிசுத்தத்தில் உங்களை விட்டுட்டனா, ஜெபிப்பதில் விட்டு விட்டுட்டனா, ஆராதிப்பதில் விட்டு விட்டுட்டனா, இந்த வேதத்தை வாசித்து தியானிப்பதில் விட்டுட்டனா? ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாவோம். இளைய குமாரன் இப்படி ஒரு ஒப்புரவுக்குள்ள வந்தான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உங்க பார்வையிலையும் நான் குற்றம் செய்தேன்னு ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் உங்க வீட்டில் இளைய குமாரன், சொத்துல எனக்கு நேர் பங்கு எனக்கு திருப்பி கொடுத்தீங்க, நான் எல்லாவற்றையும் அடி அழிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு இளைய குமாரனுடைய அனுபவம், ஒரு இளைய குமாரனுடைய ஒப்புரவாதல் சபைக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டானால் கர்த்தர் உங்க பட்சம் உண்டு. அல்லேலூயா. நீங்க வேண்டானா அவரும் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுவார். இன்னைக்கு காலையில 2-3 வசனத்தை அதற்கு ஆதாரமாக நான் தியானித்து வந்திருக்கிறேன். வாசியுங்களாம், 1 நாளாகமங்களின் புத்தகம் 28:9 வசனம். இதெல்லாம் எழுதி நீங்கள் உங்க டைரியில பதிவு செய்யுங்கள். 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். சகோதரிமாரே, சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் இங்க யாரும் உங்களுக்குள்ள பகையாளியும் சண்டைக்கான இல்லை. கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ அவரை விட்டு விட்டா அவர் உன்னை விட்டு விடுவார். ஏ சிரிச்சுதான், கொஞ்சம் பக்கத்தில் ஒன்று சிரிச்சுதான் சொல்லுங்க. அம்மா, ஞானிகளில் ஞானியான சாலமோனை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையாக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாம் வாசிச்சோம். நீ எப்படி நடக்கணும், உத்தமமா நடக்கணும், நீதியா நடக்கணும். உங்க அப்பா கிட்ட ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது, தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை அவன் கட்ட வேண்டும் என்று இருதயத்தில் அவன் ஏவினதும், அதனுடைய பனிமுட்டுக்களை எல்லாம் சொருவித்ததும் சேமித்ததும், இப்போ ஆலயம் கட்டுவதற்கு எல்லாம் ரெடி அனுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆனா கத்த திடீர்னு சொன்ன, நீ எனக்கு என்ன செய்யக்கூடாது, ஆலயத்தை கட்டக்கூடாது. ஆனா கத்தர் எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர் தெரியுமா? உன் மகனாகிய சாலமோன் எனக்கு என்ன செய்வான், ஆலயம் கட்டுவான். ஆமென் சொல்லுங்க. இந்த காலையிலே அந்த சாலமோன ஆலயத்தை கட்டின சாலமோன் கிட்ட நேரடியா போய் சொன்னாரு, சாலமோனே நீ உத்தமத்தை விட்டு நீதியை விட்டு நீ என்ன விட்டு விலகினா நான் உன்னை விட்டே விலகிடுவேன். ராஜா கிட்டே போய் சொன்னாரு. அல்லேலூயா. நீங்க காணிக்க தந்தாலும், தசம பாகம் தந்தாலும், ஆராதிக்க வந்தாலும், வராட்டாலும், உங்க நேர் முகத்தை பார்த்து சொல்வதற்கான ஒரு பெரிய தைரியத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நீங்கள் தவறும் பொழுது, நீங்கள் கத்தரை விட்டு தூரம் போகும் பொழுது, எனக்குள்ள தந்திருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை வார்த்தையை கொண்டு உங்ககிட்ட கொண்டு வர சொல்ல, எந்த விதமான பலசாலியானாலும்,
எவ்வளவு வருஷம் சீனியரா இருந்த விசுவாசியானாலும் உங்க இருதயத்தில் இந்த வார்த்தை போய் குத்தி உங்களை தைரியப்படுத்தி விடுவிச்சு உங்களை இந்த இடத்துல ஒரு பெரிய வல்லமையுள்ள போர் வீரனாய் இங்க நிறுத்தும். இது சாலமங்கிட்ட போய் சொல்லுதாரு ஆண்டவர். சாலமங்கிட்ட என்ன சொன்னார் வாசிங்க அந்த வசனத்தை சீக்கிரம். இன்னைக்கு காலையில உங்ககிட்ட கத்தர் ஏன்ட்ட கேக்குறாரு, உங்களுக்கும் எனக்கும் கத்தரை சேவிக்கிறது என்னது? என்னதான்? உத்தம இருதயம். உத்தம இருந்து இருந்து நான் உங்களால் எட்டரைக்கு பின்னால் இதுக்குள்ள வர முடியாது. உற்சாக மனது இருந்தால் எட்டரைக்கு முன்ன உங்க எல்லாருடைய காலு பாதங்கள் இங்கு படும். கத்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்ததாக இந்த பைபிள் சொல்லல, எல்லாருக்கிட்டையும் பேசினதாகவும் இந்த பைபிள் சொல்லல. அவனோடு அவரோடு வைராக்கியம் கொண்டவனை, வைராக்கியம் பூண்டவனை ஆண்டவர் அவனோடு கூட பேசி இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறாரு, நான் உங்களை விட்டு விடாதபடிக்கு, நீங்க என்னை விட்டு விடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனம் கூடி ஒரு ஆழமான கருத்தை சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். வாசியுங்கள் 2 நாளாகமம் 24:20. 2 நாளாகமம் 24:20. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். கரங்களை தட்டிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சித்திப்படனா அதாவது நல்லா புரிஞ்சுங்க, நீ குணப்படலனா என் கட்டளைகளுக்கு நீ கேட்காம உன் இஷ்டத்துக்கு போனா நீ சித்திப்பட மாட்டாய். என்ன பட மாட்ட? நம்ம லாங்குவேஜ் சொன்னா உருப்பட மாட்டேன்னு அர்த்தம். ஹலோ ஹலோ, ராஜன் பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்லுவாரோ? நான் சொல்லல, வேர்ட் ஆஃப் காட், சத்திய வசனம். கற்பனைகளை கை கொள்ளுகிறவனை, கற்பனைகளின்படி நடக்கிறவனை அவன் பட்சத்தில் உள்ள ஆண்டவர் அப்படி செய்யலனா சித்திப்பட மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று, நீங்கள் விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். இரண்டாவது வாசிங்க 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து விடுவார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஆமென். ஒரு ஆலயம் எப்படி வந்தது தெரியுமா? ஆலயம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மனிதனுடைய இருதயத்தில் ஏவி கைகளினால் செய்யப்பட்ட ஆலயம். புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்த பக்தர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் கைவேலையினால் செய்யப்பட்ட இந்த ஆலயத்துக்குள்ள நான் வாசமாகல. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். We are the temple of God. நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஆனா உங்க ஆலயத்தை நீங்க கெடுத்தால் உங்களை ஆண்டவர் கெடுத்து விடுவார். ஆலயம் என்பது பிள்ளை விளையாட்டு இல்ல. ஆலயம் என்பது தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, தன்னுடைய இரத்தத்தை முழுமையாக பிட்டு கொடுத்து தான் கிரயம் வாங்கினது ஆகும் ஆலயம்.
ஆலயத்துக்கு விரோதமாகவோ ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு விரோதமாகவோ ஆலயத்தினுடைய உயர்வுக்கு விரோதமாகவோ எந்த ஒரு மனிதன் செயல்பட்டாலும் பைபிள் சொல்லுது, நான் அவனை கெடுத்து விடுவேன். இந்த சரீரம் என்பது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுக்க சபை முற்பட்டால் அந்த ஆலயத்தை ஆண்டவர் கெடுத்து விடுவார். இந்த ஆலயத்துக்கு ஜபமும் பரிசுத்தமும் இந்த பூமியில் உள்ள தேவையான ஆகாரமும் தண்ணீரும் போகாம இந்த ஆலயத்தை பான்பராக்கு போட்டு இங்க போட்டா இந்த ஆலயத்தை கத்தர் கெடுப்பாரு. கோற்றடிச்சா இந்த சரீரத்தை கெடுப்பாரு. தம்மடிச்சா இந்த சரீரத்தை கெடுப்பாரு. பரிசுத்தம் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற எவனாலும் எவளாயிருந்தாலும் அந்த சரீரத்தை கர்த்தர் கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை சொல்ல தான் என்னங்க வச்சிருக்கிறாருன்னு. எவ்வளவு நாள் ஜீவன் தந்திருக்கிறாரோ, எவ்வளவு நாள் சுகம் தந்திருக்கிறாரோ, எவ்வளவு நாள் இந்த வார்த்தை எவ்வளவு கணீரென்று கணீரென்று சத்தமிடுகிறதோ அந்நாள் வரை இது சொல்லிக்கொண்டே போகும். கிருபையால இந்த நாலு மூலையில கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உலகெங்கும் இந்த வார்த்தை போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், நீ ஆலயத்தை கெடுத்தா நான் உன்னை கெடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. நீ ஆலயத்தை கெடுத்தா நான் உன்னை கெடுப்பேன். மருத்துவர்கிட்ட போய் எவ்வளவு நேரம் காத்து கிடக்கிற சகோதரா, எவ்வளவு நேரம் காத்து கிடக்கிற சகோதரி, உன் சரீரத்தை ஆண்டவர் நல்ல சிருஷ்டித்தார். உங்க அப்பாவுக்கு ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தாரு. உங்க அப்பா உன் கண்மனால ஒரு 100 கிலோ அரிசி சுமையை சுமந்தார். இன்னைக்கு உங்களால சுமக்க முடியல, நீங்க சில இடத்துல வழி விலகினீங்க, நீங்க தேவனை விட்டு தூரம் போனீங்க, உங்க மனசின்படி நடந்தீங்க. இன்னைக்கு உங்களை பிடிச்சு இந்த இடத்துல உக்காத்து வத்து கத்த சொல்றாரு, உன் சரீரம் என்கிறது என்னது தெரியுமா? என்னுடைய ஆலயம். உன் சரீரம் என்பது என்னுடைய ஆலயம். மடிந்து போகிறவனுக்கு மதுபானம் கொடுக்கணும்னு இந்த பைபிள் சொல்லுது. நம்ம ஆட்கள் இதை பிடிச்சு வச்சுக்கிட்டான். காலையிலிருந்து சாயங்காலம் வர வேலை பார்த்த உடனே மடிஞ்சு பற்றும் அடிச்சுட்டு இங்க வந்து திருவிருந்தெடுக்கிற ஆட்களை என்னால சொல்ல முடியும்? இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறான், ஒரு ஷாப்பிங் பண்ணி கொஞ்ச நாள் உங்ககிட்ட சுகமா வாழணும்னு நினைக்க வந்த ராஜன் அல்ல நான். விளையாட்டு ஆலயத்துக்கு மேல வரக்கூடாது. ஆமென். என்னடா நீங்க துரு துருன்னு முழிக்கீங்க? உங்களுக்கு இது சொல்லதான் என்ன வச்சிருக்கிறாரு. வாசிக்கலாம் லூக்கா 9:25-26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். நீங்க இந்த வசனத்தை எடுத்து சொல்லதுல, வசனத்தை வாசிக்கிறதுல வெட்கப்பட்டுட்டீங்கனா, ஆண்டவர் சொல்றார் உங்களை நான் வெட்கப்படுத்துவேன். நான் உங்களை வெட்கப்படுத்துவேன். ஒன்று, நீங்க விட்டு விட்டா, நான் விட்டு விட்டா கர்த்தர் உங்களை விட்டு விடுவார். ரெண்டு, நீங்கள் எதை தேவாலயத்தை கெடுக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் கெடுத்து விடுவார். இன்னைக்கு மனசாட்சிக்கிட்ட ஒண்ணு கேட்கணும், வேலைக்கு போனவர் இடத்துல எத்தனை பேர் நம்ம கெடுத்தோம், எத்தனை குடும்பத்தை பொய் சொல்லி கெடுத்தோம், எத்தனை குடும்பத்தை பிரிச்சு விட்டோம், எத்தனை சகோதரர்களை கெடுத்து விட்டோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, நீ கெடுத்தன்னு சொன்னா உன்னை நான் கெடுப்பேன். இதை கெடுக்கிறதுக்கு முற்படக்கூடாது. முற்பட்டால் நீங்க அட்ரஸ் இல்லாம போயிடு விடுவீங்கன்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோட கூட ஆளுகையும் செய்வோம், அவரோடு ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பக்கத்தினுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம யாரு
உபத்திரவப்படுதோமோ நம்ம ஆளுகை செய்வோம். ஏ கரத்தை பிடிச்சு சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க பிரதர். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு எவ்வளவு நெருக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவு எவ்வளவு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்படுகிறீர்களோ, உங்களை கத்த சொல்லுதாரு, உங்களை ஆளுகை செய்ய வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை ஆளுகை செய்ய வைப்பேன். யா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொன்னேன், நீங்க கஷ்டம் சகித்தீர்கள் என்றால் ஆளுகை செய்வீங்க. நீ துக்கப்பட்டால், நீ அழுதால், உன்னை நான் ஆளுகை செய்ய வைப்பேன். யாரெல்லாம் நீங்க துக்கி தழுதுகிறீங்களோ, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பெற்றோரை குறித்து, யாரெல்லாம் யாரெல்லாம் சபையை குறித்து துக்கித்து அழுகிறீர்களோ, உங்களை இந்த இடத்துல ஆளுகை செய்ய வைப்பாரியா. ஏற்றெடுங்க, உங்களை ஆளுகை செய்ய வைக்கிற ஆண்டவர். ஆமென், ஆமென். விடல. மறுதளிப்பு. ஆமென். எந்த இடத்துல நின்றும் பீட்டர்னா பீட்டர்னு சொல்ல கற்றுக்கல நம்பியா. ஆமென் சொல்லுங்க. உங்க பேர்லாம் கெசட்ல மாத்த வேண்டியங்களா மாத்துங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு காலையில ஒண்ணு தீர்மானம் பண்ணுவீங்களா, கெசட்ல உங்க பேர் மாத்தினா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆண்டவர் உங்களை தேவன் தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டான். இன்னைக்கு காலையில நீ மனுஷ முன்பாக என்ன வெட்கப்படுத்தின, என்ன மறுதளிச்ச, பிதாவாகிய கர்த்தருக்கு முன்பதாக குமாரனாகிய கிறிஸ்து சொல்வார், நான் அவனை தெரியவே தெரியாது. லூக்கா 12:9, லூக்கா 12:9 மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன், மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன், தேவதூதர் முன்பாக, தேவதூதர்களுக்கு முன்பாக மறுதலிக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் தேவதூதன் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? தேவதூதன் உண்டு. அவர்தான் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் கைகளில் உங்களை அவனும் சொல்லுவான், இவன் எனக்கு தந்த காரியத்தில் இங்க பல இடத்துல என்ன மறுதளிச்சிருக்கான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெதஸ்தாவில வந்து கலக்கின தூதன் அல்ல, உங்களுக்கு ப்ரொடெக்ட் கொடுக்கிற, பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு தூதன் ஆகும் உங்களுக்கு எல்லாருக்குள்ள தூதன். அவங்கிட்ட நீங்க மறுதளிச்சா அவன் உங்களை போய் ஏசப்பாட்ட போய் சொல்லுவோம், இவன் இவன் ஆகாது, அன்பிட்னு சொல்லிடுவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சொல்லல, இந்த பைபிளினுடைய வார்த்தை அது நம்மை படிப்பிக்கிறது. வாசிக்கலாம் மத்தேயு 26:34-35 வாசிங்க. மத்தேயு 26:34-35. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு, சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீ என்னை மூன்று தரம், நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய். அல்லேலூயா. யார? பேதுரு. இதுல நான் வாசிச்சது, நீங்க வீட்டுல போய் வாசிக்க இல்லை, எனக்கு சொல்லதுக்குள்ள நேரம் இல்ல. கீழே எல்லா சீஷர்களும் சொல்றாங்க, நாங்க உங்களை மறுதளிக்க மாட்டோம். கவனிக்கிற விசுவாசியே, நீங்களும் நானும் பல இடத்துல மறுதளிச்சோம். ஒரு அற்பமான ஒரு சின்ன லாபத்துக்கு இயேசுவை மறுதளித்தோம். நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் கிறிஸ்தவள் அல்லன்னு சொல்லி நீங்களும் நானும் மறுதளித்தோம். ஆனா சேவல் உங்க ஊர்ல, இந்த நான் இப்போ இந்த செங்கோட்டையில இந்த கதிரவன் காலையில் இருக்க சொல்ல, காலையில 3 மணிக்கு சேவல் தன்னுடைய வேலையை கரெக்டா செய்து. ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் எனக்கு 6 அறிவு இருக்கு. எத்தனை அறிவு? கொரட்டை விட்டு வெயில் வந்தாதான் எந்திக்கிற ஆட்கள் இதுல ரொம்ப 90% இருக்கிறீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்,
நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தூங்குகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தரித்திரத்தை நீங்க விலை கொடுத்து வாங்குகிறீங்க. ராத்திரி 11 மணிக்கு படுத்தேன், 4 மணிக்கு கத்தர் என்னை உசுப்பினாரு. ஏன்னா நான் இந்த பிரசங்கத்தை ஒன்று கூடி நான் ஒத்து பார்க்க வேண்டும், ஜனத்துக்கு இதை விளம்பி கொடுக்க வேண்டும். நான் சும்மா படுத்துட்டோம்னு சொன்னால் உங்களை ஆண்டவருங்க கொண்டு வர சொல்ல உங்களை சரி செய்யாமல் போனால் கத்துச்ச கேட்பார், 25 ஆண்டு காலங்கள் உனக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை தந்தேன், அவர்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லாமல் போனால் நீ எரிகிற நரகத்துக்கு போ என்று ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். ஆமே சொல்லுங்க. அந்த சேவல் கரெக்ட் கூவுன உடனே அவனுக்கு டக்குன்னு மைண்டு பட்டது. இன்னைக்கு கத்த சொல்றாரு, சேவல் கூவுகிறது போல கத்தர் பல நேரத்தில் நீ மறுதலிக்க கூடாது, நீ பின்வாங்கி போகக்கூடாது, நீ தூரம் போகக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியும் மறுபடி பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறாரு, நீ அவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்காங்க, உன் கிரியைகளை அறிந்து இருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தோ, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கையை கொடுத்து சொல்லுங்க, எனக்கு உங்களுக்கு நமக்கு எல்லாரும் கொஞ்சம் பலம் இருக்கு, அதனால எனக்கு பெரிய நானா ஊர்ல பெரியாள் நினைச்சாங்க, கொஞ்சம் பலம் தந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. சண்டை வரதுல உங்களுக்கு ஒரு அடி கொடுத்தா நீங்க கீழே விழுந்துட வேண்டிய நான் உள்பட வல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லு, உனக்கு என்ன இருக்கான், கொஞ்சம் பலம். என்ன பலம், நீ கொஞ்சம் பலம் இருந்தும் நீ மறுதலிக்காம எல்லா வாரத்திலையும் இந்த பைபிள் எடுத்து இந்த கையில வச்சுட்டு ஸ்டைல வாரீங்களா, உங்களை கனம் பண்ணுகிற ஆண்டவர். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என்ன மறுதலிக்காம ஓடி வருத பத்தியா, நீ ஓடி வருத பத்தியா, அதுல வா மேல எனக்கு ஒரு ஈர்ப்பம் இருக்கிறது. அந்த வசனத்தை ஒண்ணு கூடி வாசிங்க, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், என் வசனத்தை கை கொண்டபடியினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக, கரங்களை தட்டி கத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படி மறுதலிக்காம இருந்தா உங்களுக்கு எனக்கு என்ன வாசலாம், திறந்த வாசல். நீங்க எதெல்லாம் கட்ட வேண்டும் என்று நினைத்து கட்டாம இருக்கிறீங்களோ, எதெல்லாம் நினைச்சு விரும்பியும் விரும்பி கையில கிடைக்காம இருக்கிறதோ கர்த்தர் சொல்கிறார், உனக்கு என்ன வச்சிருக்கிறேன், திறந்த வாசல். கீழே வாசிக்க சொல்ல, ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவனும் ஒருவனும் திறக்கப்படாதபடி பூட்டுகிறவரும் ஆயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இப்ப 3 காரியம் சொல்லிக்கிட்டேன், நீ விட்டு விட்டனா ஆண்டவரும் உன்னை விட்டு விடுவார், நீ மறுதலித்தால் அவரும் மறுதலிப்பான், நீ கெடுத்தாய் என்றால் அவரும் கெடுத்து விடுவார். 4வது மத்தேயு 6:15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். கரங்களை தட்டி விசுவாசம் பண்ணுங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு பெரிய அப்பண்டமான பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, என்ன பாஸ்டர் நான் அப்படி பொய்யே சொல்லலை, பிறருடைய பாவங்களை நாங்கள் அவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்க பாவங்களை மன்னியே, அப்ப எவ்வளவு பொய். அல்லேலூயா. எங்க அம்மா ஒரு நாள் எனக்கு சாப்பாடு தந்துட்டு சொன்னா, ஏய் உனக்கு அன்னைக்கு நான் சாப்பாடு தந்தேன், நீ என்ன இப்படி பெரிய கெட்டிக்காரி மாதிரி பேசுத, எப்போ வருஷத்தில் சொன்னது, எந்த வருஷத்தில் சொன்னது, இந்த பிள்ளை 14 வயசில் வந்து இப்போ வயசு 42 அம்மா கிட்ட சொல்லுதா, அது என்ன செய்ய முடியல, அம்மா கிட்ட மன்னிக்க முடியல. பைபிள் சொல்லுது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களிடத்துல மன்னிக்காத பட்சத்தில் உங்களுக்குள்ள பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். இங்கதான் இருக்கிறீங்களே, கொஞ்சம் என் கூட பேசுங்கப்பா. சகோதரா,
சகோதரி, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கணவன் மனைவியோடு மன்னிக்காதவங்க இதுக்குள்ள உண்டு. பெற்றோர் பிள்ளைகளோடு மன்னிக்காதவங்க இதுக்குள்ள உண்டு. மாமியார் மருமகள்கிட்ட மன்னிக்காத பல வேகாத கேஸ் இதுக்குள்ள இருக்கு. என்னடா சோத்திரம், இந்த வேகாத கேஸ் எல்லாம் வேக வைக்கிறதுக்கு தான் இந்த இந்த கண்ணாடி காரணம் இங்க கொண்டு வச்சிருக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்லல, மனிதர் உங்கள் தப்பிதங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா, மன்னிக்கணும். நான் சொல்லல, மன்னிச்சா உங்க பரமபிதா உங்க எல்லா பாவங்களை மன்னிப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். நான் மன்னிச்சவனுக்கு மட்டும்தான் அவர் மன்னிப்பார். சொல்லுங்க, கையப்பிடிச்சு கையப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க மன்னிச்ச மட்டும் உங்களுக்கு மன்னிப்பு. ஆவியானவர் பேசுகிறாரு. இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மேஜிக் அல்ல. அப்படி தேவன் நம்மில் விரும்புகிறார். முடியல. மார்க் 11:26 நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால், நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். மன்னிக்கவே மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம சர்ச்சுக்குள்ள ஒரு களையெடுப்பு தேவை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன், மாமியாரு கிட்ட போய் ஒப்புரவான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதுபோல மாமியார் ஒப்புரவானா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆராதனை முடிஞ்சு போய் மாமியாருக்கிட்ட இதுவரை சண்டை போட்ட சகோதரி, மருமகள்கிட்ட சண்டை போட்டு மரும, இன்னைக்கு ஒப்புரவாகல, இன்னைக்கு ஒப்புரவாதல் நடக்கல, இந்த பிரசங்கம் வருதா? இங்கதான் இருக்கிறீங்களா? இந்த பாஸ்டர் என்னப்பா இப்படி போட்டு, நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும், ஒரு சமாதானமான வார்த்தை கிடைக்கும். ஐயா, அதெல்லாம் சமாதானம் தந்துட்டாரியா? சமாதானத்தை தேடி போக வேண்டாம். நானே நல்ல மெய்ப்பன், நானே சமாதான பிரபு, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தந்துட்டாரு. ஆமென். ஆ ஸ்தோத்திரம். மருமகளோடு மாமியாரோடு ஐக்கப்பட்டு கை கோர்த்து உள்ள வாங்கம்மா. சபை பார்த்து சொல்லணும், ஏ அப்பா இந்த குடும்பம் எப்படி குடும்பம்? அல்லேலூயா. மாமியார் ஆக போகிற உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னைக்கு அந்த பிள்ளைய பார்க்க சொல்ல நீங்க ஸ்நேகம் செய்யலோ, அதே ஸ்நேகத்துல கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்து அதே கையோட அவளை வீட்டுக்கு கொண்டு போகணுமா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பைபிள் சொல்லுது, யோசுவா நானும் என் குடும்பமா என்றால் கத்தரையே சேவிப்போம். ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க ஐயா, முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். இனி சொல்லக்கூடியது ரொம்ப பிரதானமான காரியம், இது மறக்க கூடாது. நான் இப்ப சொல்ல போகிற வசனத்தில நீங்க அண்டர்லைன் பண்ணணும். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும், எல்லாரும் பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, மன உருக்கமாயும் இருந்து, இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, நீங்களும் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கரங்களை தட்டி கத்துக்கோ. எபேசு சபைக்கு கத்தர் எழுதி கொடுக்கிற ஒரு பெரிய மெசேஜ்னா, நீங்கள் மன உருக்கமும் இரக்கமுள்ளவர்களாய் ஒருவருடைய தப்பிதங்களை ஒருவர் மன்னிக்கிறது போல, தேவனும் உங்களுடைய ஒவ்வொரு வித பாவங்களை மன்னிக்கிறார். ஒன்று கூடி உங்க மண்டைக்குள்ள இது கடந்து செல்வதற்காக மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்குமா? ஒருவருக்கொருவர் தயவாயும், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, நீங்களும் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம அப்படி ஒன்னு மன்னிப்புக்குள்ள ஒப்புரவாதுக்குள்ள வரலாமா? பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வேலைக்கு போன இடத்துல நம்ம மன்னிக்காம கொஞ்சம் பேர்ட்டு இருக்கிறோம். குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள மன்னிக்காம இருக்கிறோம். சபைக்குள்ள இருக்குதுன்னு இது எங்க எங்க இருக்கு?
சபைக்குள்ளே இருக்கிறது மன்னிக்க கூடாத சில சத்ருவின் சேனை இதுக்குள்ள இருக்கிறது. மன்னிக்கலாமா? மன்னிச்சா என்ன நடக்கும்னா, உங்க எல்லாருடைய பாபமும் பரலோகத்தில் மன்னிக்கப்படும். நீங்க எல்லாம் வெளி தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தப்பிதங்களை மன்னிச்சு யாருக்கும் வெளிப்படுத்தாம இந்த சர்ச்சில் ஒவ்வொரு மூலையிலையும் என்னை இங்க கொண்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கொஞ்சம் வெளியில் அவர் வெளிப்படுத்திட்டான்னு சொன்னால், ஓ உங்கள் வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்டும் உங்கள் இந்த மியூசிக்கும் உங்கள் ஆராதனையும் அடித்து வெளியில் காட்டிடுவார். மறைச்சி வச்சிருக்கிறாரு, மறைச்சி வச்சிருக்கிறாரு அவர் உங்கள் மேலே வச்ச இறக்கம். இந்த காலையிலே ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் அமரப்போகிறேன். வாசியுங்கள் கொலோசியர் 3:13. ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹலோ, இந்த காலை வேளையில அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு அந்த வசனத்தை வாசிக்க போறோம். கொலோசியர் 3:13. எல்லாரும் ஒரு மனதோடு நீங்கள் ஒன்று வாசித்து பாருங்க பார்ப்போம். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? ப்ளீஸ் தயவு செய்து சபையோடு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறாரு. ஒரு ஆள் வாசிக்க சொல்ல, எல்லாம் சேர்ந்து அதை சேர்ந்து சொல்லலாமா? ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்னைக்கு போன உடனே மாமியார் மருமகள், கணவன் மனைவி, பிள்ளைகள் பெற்றோர்கள், ஒருவேளை உங்க பிள்ளைகள் இன்னைக்கு வராமல் இருந்தாலும் அவங்ககிட்ட போன் அடிச்சு, மக்களை உன்னை நான் சாபம் போட்டது உண்மை, உன்னை வேண்டாத வார்த்தை பேசினது உண்மை, அது ரொம்ப ரெண்டு பிரதானமான காரியம் இருக்கிறது. திருப்பி அதை ஒன் செகண்ட். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் குறைபாடுகள் உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அம்மாமாரே, ஐயாமாரே, ஆராதிக்க இந்த நாலு சுவர்ல எல்லாராலும் முடியும். இந்த நாலு சுவருக்குள்ள எல்லாராலும் பாட முடியும். இந்த நாலு சுவர்ல வசனமும் கேட்க முடியும். இது கல்ல உங்களையும் என்ன இங்க இடத்துல வச்சிருக்கிறது. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால், ஆமென், அவர்களுக்கு மன்னிக்கிறது தான் ஆராதனை. ஆமென். ஒப்புரவாகுது தான் ஆராதனை. அதை வெளியே வருகிறது தான் ஆராதனை. அதை என்னில் உங்களில் ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தாவியானவர் இந்த காலையில சபையாகிய என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு வேறொரு முகம் உண்டு. ஒன்று நீங்கள் விட்டுவிட்டால் அவரும் விட்டு விடுவார். நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லுவனோ? ஆண்டவர், நான் உங்களை விட்டு விட மாட்டேன். அதனால என்னை நீங்க விட்டு விட்டுறக்கூடாத ஆண்டவரே, ஒப்புரவாய் திரும்பி வரலாமா? நான் கொஞ்சம் வேற கெடுத்த ஆண்டவரே, நான் கொஞ்சம் வேற கெடுத்த ஆண்டவரே, இனி நான் கெடுக்க மாட்டேன். என் சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இந்த சரீரத்துக்கு விரோதமாக போடக்கூடாத போதை வஸ்துக்களை நான் போட்டேன், இனி நான் போட மாட்டேன். என் சரீரத்தை நான் கெடுக்க மாட்டேன். நான் நேற்றுக்கு யூடியூப்பில் கண்ட ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லுதேன். டோலோ 650 என்ற மாத்திரை. என்னது டோலோ 650? அதை நம்ம அவசரத்துக்கு வாங்கி போடுவோம், ஆனால் அதனுடைய பின்விளைவு அதிகம் என்று நான் நேற்றுக்கு அந்த யூடியூப்பில் பார்த்தேன். ப்ளீஸ் சகோதரா, காய்ச்சல் மண்டையடி வந்து நான் பக்கத்தில் ஒரு நல்ல ஆஸ்பத்திரி, அரசு ஆஸ்பத்திரி தந்திருக்கிறாரு.
டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த மாத்திரையும் மருந்தும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த சரீரத்தை நம்மளை கெடுக்கக்கூடாது, இந்த சரீரத்தை நம்மளே கெடுக்கக்கூடாது. அதனால் நான் யாரையாவது எங்கேயாவது கெடுத்ததுண்டானால் நான் இனி கெடுக்க மாட்டேன் என்று பொறுத்தனையோடு இந்த இடத்துலேருந்து புறப்பட வேண்டாம். மூன்றாவது, நீ மறுதலித்தால் நானும் உன்னை மறுதலிப்பேன். எங்கெல்லாம் நீங்கள் மறுதலிச்சிங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் மறுதலிச்சிங்களோ, உங்களை ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அப்படி மறுதலித்தால் நான் உன்னையும் மறுதலித்து விடுவேன். நான்காவதாக, எங்கெல்லாம் யார் யாரெல்லாம் மன்னிக்காமல் நம்ம இருக்கிறோமோ, இன்னைக்கு போன மாத்திரத்தில் ஒரு மன்னிப்பின் அர்ப்பணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் முகவரியாகவே சொன்னேன், ஆண்டவரே என் வாயின் சுய வார்த்தைகள் எனக்குள்ளே எழும்பக்கூடாது, ஆண்டவரே நானும் உம்முடையவன், ஜனமும் உம்முடையவர்கள், நீரும் எங்களுடையவர்கள் என்று ஜோமண்ணி தொடங்கினேன். இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்கிறார், சபை தேவ சமூகத்தில் ஒப்புரவாய் வந்தால், சபை தேவ சமூகத்தில் கடந்து வந்தால் சபையை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் உங்க எல்லாத்தையும் பேசியிருக்கிறாரு, நீங்க எங்கெல்லாம் ஒப்புரவாகணும்னு சொல்லி தெளிவாக திட்டப்படுத்தி உங்களுக்கு பேசியிருக்கிறாரு. இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களையும் என்னையும் தைரியப்படுத்தி கனப்படுத்துவார் என்று மனமார வாழ்த்தி தேவ வார்த்தையில் அமர்ந்து கொள்ளுகிறேன். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். வார்த்தை அனுப்பினீங்க, வார்த்தை ஜனத்தை புடமிட்டது. என் தேவனுக்கு ஒரு வேறு முகம் உண்டு என்பதை ஜனத்துக்கு அறிவிக்க கர்த்தர் உதவி செய்தீர். நீங்கள் விட்டுவிட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன், நீங்கள் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் உங்களை கெடுத்து விடுவேன், நீங்கள் என்னை மறுதலித்தால் நானும் உங்களை மறுதலிப்பேன், நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பாவங்களும் மன்னியாதிருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தையில் எடுக்க வேண்டியவர்களை எடுக்க, பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவியானவர் கிருபை செய்யும். இப்பொழுது எங்கள் கூடாரங்களுக்கு கடந்து செல்கிறோம், பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு முன்னே வாரும். ஆராதனையில் வந்து போன சகல குற்றங்களையும் குறைகளையும் மன்னியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்றுமென்றும் சகல நாட்களில் நிலைத்திருப்பதாக, ஆமேன். சேர்ந்து சொல்லுங்க, நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நமக்கு ஜெயந்த கத்துக்கு நன்றி சொல்லலையிலோயா.